சூப்பரா இருந்தது. சூப்பர், நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸ்லாம் ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப நல்லா படம் இருக்கு. ஜிவி பிரகாஷ்க்கு நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு, படம் சூப்பரா நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் வித்தியாசமா மத்த படத்துல இந்த படம் சூப்பரா செம்மையா சூப்பரா நடிச்சிருக்காரு. மியூசிக் எல்லாம் ஏரகமன் பயங்கரமா பண்ணிருக்காரு, ஏரகமன் சொல்லவே தேவையில்ல, சூப்பரா பயங்கரமா பண்ணிருக்காரு. எல்லாருமே ஃபேமிலியா போய் பார்க்கலாம், நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. ரொம்ப லைவா பண்ணிருக்காங்க, சவுண்ட் லைவா, மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்க்கான இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? ஆ, சவுண்ட்லாம் நல்ல டீடைலிங்கா இருக்கு, நல்லா இருக்கு, லைவா பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருக்கும். அதான் மியூசிக்கு எப்படிலாம் சொல்லலாம், கர்நாடிக் மியூசிக் வந்து எப்படிலாம் சொல்லலாம், அது வந்து எல்லாத்துலேயும் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஜிவி ஆக்டிங், அதான் ஜிவி ஆக்டிங் ஆல்மோஸ்ட் அவர் வந்து ஆல்ரெடி ஒரு மியூசிக் டைரக்டரு, ஸோ ஆல்மோஸ்ட் அவர் அது ஃபுல்லாக வாழ்ந்துருக்காரு, நல்லாயிருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, எப்படி சொல்கிறது, படம் இல்லாமல் மியூசிக்கே சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக, நல்லா இருக்கு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு நார்மல் ஸ்டோரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படம் சூப்பர், நல்லா இருக்கு. ஜிவி எப்படி நடிச்சிருக்கு, பயங்கரமாக இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் பக்காவாக பண்ணிருக்காங்க, சூப்பர் சூப்பர் மூவி, என்ன படம் நல்லா இருக்கு. சர்வம் தாளமயம், ஜிவி பிரகாஷ் நல்லா நடிச்சிருக்காரு. ஒரே அவரில் சொல்லணும்னா, சர்வ தாளமம் ஏஆர் ரஹ்மான் மயம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு, தலை என்றைக்குமே சூப்பராக இருக்கும். சர்வம் தாளமயம் சூப்பராக இருக்கு. ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு, ஆ நல்லா இருந்துச்சு. ரஹ்மான் மியூசிக், தலைவர் மியூசிக் சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கு. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆ, செமையா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. கர்நாடிக் மியூசிக்லாம் சூப்பராக இருக்கு.